நாட்டில் கிரெடிட் கார்டு உபயோகம் டெபிட் கார்டை முந்தி செல்கிறது சமீப காலமாக கிரெடிட் கார்டுகளை பயன்படுத்தி செலவு செய்வது டெபிட் கார்டுகள் மூலமாக செய்வதை விட அதிகம் அதோடு இவற்றிற்கான இடைவெளி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருவதாக ரிசர்வ் வங்கி சொல்கிறது ரிசர்வ் வங்கியின் புள்ளி விவரங்களின்படி கடந்த ஆண்டில் கிரெடிட் வைப்பர்கள் இருபது சதவிகிதம் அதிகரித்துள்ளது அதே சமயம் டெபிட் கார்டு பயன்பாடு முப்பத்து ஓரு சதவிகிதமாக குறைந்துள்ளது கடந்த ஏப்ரலில் கிரெடிட் கார்டுகளின் மூலம் ஒரு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் கோடி செலவு செய்யப்பட்டு இருக்கிறது அதே சமயம் டெபிட் கார்டுகள் வழியாக ஐம்பத்து நான்காயிரம் கோடி மட்டும்தான் செலவு செய்துள்ளனர் அதோடு கடந்த ஏப்ரலில் கிரெடிட் கார்டுகள் மூலமாக இருபத்தைந்தாயிரத்து அறுபது கோடி ரூபாய் பரிவர்த்தனை நடந்துள்ளது ஆனால் இதே காலகட்டத்தில் டெபிட் கார்டு மூலம் இருபத்தி இரண்டாயிரத்து தொன்னூறு கோடி அளவுதான் பரிவர்த்தனை நடந்திருக்கிறது கடந்த ஏப்ரல் வரையிலான புள்ளி விவரங்களின்படி புழக்கத்தில் இருக்கிற கிரெடிட் கார்டுகள் எண்ணிக்கை எட்டாயிரத்து அறுபத்தைந்து கோடி இது சென்ற ஆண்டை விட பதினைந்து சதவீதம் அதிகம் இந்த எண்ணிக்கை விரைவில் பத்து கோடியை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரலில் மட்டும் புதிதாக பனிரெண்டு லட்சம் கிரெடிட் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக ஐசிஐசிஐ செக்யூரிட்டீஸ் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது ஆக்சிஸ் வங்கியின் கிரெடிட் கார்டு சந்தை பங்களிப்பு கடந்த பிப்ரவரியில் இருந்தது ஏப்ரலில் உயர்ந்திருக்கிறது கார்டின் சந்தை பங்களிப்பு கடந்த இருந்தது இது கடந்த ஏப்ரலில் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவிகிதமாக உயர்ந்துள்ளது ஹெச்டிஎஃப்சி வங்கியின் பங்களிப்பு கடந்த மார்ச்சில் இருபது புள்ளி ஆறு சதவிகிதமாக இருந்தது கடந்த ஏப்ரலில் இருபது புள்ளி ஏழு சதவிகிதமாக அதிகரித்து இருக்கிறது சரி இந்த கிரெடிட் கார்டு பயன்பாடு திடீரென அதிகரிக்க காரணம் என்ன கிரெடிட் கார்டு என்றாலே அதிக வட்டி போடுவாங்க அதனால மாட்டி கொள்வோமோ என்ற பயம் ஆரம்பத்தில் இருந்தது இப்போது அதை பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்திருக்கிறது கொரோனாவிற்கு பிறகு கிரெடிட் கார்டு உபயோகிப்பது அதிகரித்து வருகிறது ஆன்லைன் ஷாப்பிங்கிற்கு டெபிட் கார்டு பயன்படுத்தி வந்தவர்கள் யூபிஐ பரிவர்த்தனைக்கு மாறிவிட்டார்கள் அதே நேரம் கிரெடிட் கார்டு பயன்படுத்துவதும் அதிகரித்துள்ளது குறிப்பாக ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யும் போது பெரும்பாலானோர் பெரிய அளவிலான தொகைகளுக்கு கிரெடிட் கார்டையை பயன்படுத்துகிறார்கள் கேஷ்பேக் பரிசு புள்ளிகள் தவணை வசதி தள்ளுபடிகள் மற்றும் வெகுமதிகள் போன்ற கவர்ச்சிகரமான சலுகைகள் இதற்கான காரணங்களாக இருப்பதாக பேங்க் பசார் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கிறது சிறிய அளவிலான தொகையினில் டெபிட் கார்டை விட யூபிஐ பரிவர்த்தனை வசதியை இப்போது பெரும்பாலானோர் பயன்படுத்துகிறார்கள் நாட்டில் கிரெடிட் கார்டு உபயோகிப்பது அதிகரித்து வந்தாலும் உலக அளவில் பார்த்தோமேயானால் கிரெடிட் கார்டு பயன்பாட்டால் நாம் மிகவும் பின்தங்கிதான் இருக்கிறோம் நம் மக்கள் தொகையில் ஐந்து சதவீதத்திற்கும் குறைவாகவே கிரெடிட் கார்டுகளை வைத்திருக்கிறோம் அதே நேரத்தில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் நாம் உலகளவில் முதலிடத்தில் இருக்கிறோம் உலகின் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் நாற்பது சதவிகிதம் நம் நாட்டில் தான் நடக்கிறது இந்த வகையில் உலகுக்கே நாம் வழிகாட்டியாக இருக்கிறோம் கிரெடிட் கார்டு மோகம் மக்களை கடனில் தள்ளிவிடும் அதோடு நாட்டிற்கு பின்னடைவை உண்டாக்கும் இதனால் வங்கிகளுக்கு பணம் திரும்பாமல் போனால் நட்டம் உண்டாகி இழுத்து மூட வேண்டியதுதான் இப்படிதான் அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக இயங்கி வந்த பல வங்கிகள் காணாமல் போயின அந்த நிலைமை நம் நாட்டில் நிகழாமல் இருக்க ரிசர்வ் வங்கியின் தான் இருக்கிறது